வணக்கம். அம்மு கவி சமையலில் இன்றைக்கு தக்காளி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் நார்மலாகவே வந்து எங்கள் தாத்தாவோ பாட்டியோ அல்லது எங்கள் அம்மா அப்பா வந்து வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னம்மா கல்யாணம் எப்படிமா இருந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா, நல்லா இருந்துச்சுமா, பொண்ணு வந்து நல்லா மூக்கு முழியுமா, நல்லா லட்சணமாக இருந்துச்சு, மாப்பிள்ளை வந்து நல்லா கருப்பாக மீசியெல்லாம் வச்சு வாட்டா சட்டமாக ரொம்ப நல்லா இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ரொம்ப வயிறார சாப்பிட்டோமா, திருப்தியாக இருந்துச்சு, சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருப்தி அப்படின்ற வார்த்தை வந்து எப்பயுமே நம்ம வயிறார சாப்பிட்றப்ப மட்டும்தாங்க கிடைக்கும். அந்த காலத்து ஆட்கள் எல்லாமே இந்த திருப்தி சந்தோஷம் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப 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 அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்னைக்காவது ரிப்பன் புதுசாக அந்த காலத்துலலாம் வந்து ரிப்பன் வச்சு கட்டுறதா ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். ஒரு நாள் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ரிப்பன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை, அதை தலையணை கடியில் வச்சுட்டு எப்படா காலையில் வரும், காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஜடை போட்டு இந்த ரிப்பனை கட்டணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். காலையில் எழுந்திரிச்சு அந்த ரெட்டை ஜடை போட்டதுக்கப்புறம் அந்த ரிப்பனை வச்சு கட்டினதுக்கப்புறம் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் நமக்கு. ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் வந்து அதுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுவோம். நம்ம காலத்தில் எல்லாமே அப்படிதாங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப சந்தோஷப்படுவோம், ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்கும் நமக்கு எல்லா விஷயத்துலேயும். வீட்டிலேருந்து வெளில கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஒரு சின்ன பொருள் வாங்கி கொடுத்தாங்கன்னா, ஒரு புது பேனா வாங்கி கொடுத்தாங்கன்னா, ஒரு புது பென்சில் வாங்கி கொடுத்தாங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த காலத்து குழந்தைங்க அப்படி கிடையாது, அவங்கள்ட்ட திருப்தின்ற வார்த்தையே வராது, அவங்களுக்கு போதும்ன்ற வார்த்தையும் வராது. மேலே மேலே வந்து திருப்பி அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு தான் வந்து அவங்களுக்கு திங்க் பண்ண தோணுது. ஏன்னா அவங்க வளர்கிற சூழ்நிலை அப்படி, அவங்களுக்கு எல்லா பொருட்களுமே ரொம்ப சுலபமாக கிடைக்கிறதுனால அந்த திருப்தின்ற வார்த்தையே வரமாட்டேங்குது. இப்போது நம்ம வீட்டில் வந்து என்னைக்காவது குழந்தைங்களை வெளில கூட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் நல்லா சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம். திருப்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னப்பா சாப்பாடெலாம் எப்படிப்பா இருந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா, ஆமாம் என்ன பெரிய இந்த ஹோட்டல் ஒன்றும் நல்லா இல்லை, சரி சரிம்மா அடுத்த வேறு ஹோட்டலுக்கு போகலாம், எப்போ போகலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம், அதில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கூட அதுகளுக்கு சொல்ல முடியாது. ஐயோ முடிஞ்சு போச்சு அந்த விஷயம், கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு, சரி நம்ம வீட்டில் கூட்டிகிட்டு போனாங்களே அம்மா நல்லாதான் இருந்துச்சு, கொஞ்சம் சாப்பாடு சரியில்லை அடுத்த தடவை வேணால் நம்ம வேறு ஹோட்டலுக்கு போகலாம் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. என்னம்மா இருந்துச்சு நல்லாவே இல்லைம்மா அடுத்த தடவை வேறு ஹோட்டலுக்கு போகலாமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த திருப்தின்ற வார்த்தை வந்து அவங்களுக்கு வரவே வராது, ஏன்னா எல்லா பொருட்களும் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கிறதுனால. எதுக்காக இதை நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த காலத்து குழந்தைங்களுக்கு எவ்வளோ வெரைட்டி நீங்கள் செஞ்சு கொடுங்களேன், மறுபடியும் அதுக்கு வந்து ஆமாம் இன்றைக்கி என்ன தோசை தானா, என்ன இதே சட்னி தானா, எப்போ பார்த்தாலும் இதே தோசை, எப்போ பார்த்தாலும் ஒரு வெங்காய சட்னி இல்லாட்டினா ஒரு தக்காளி சட்னி இல்லாட்டினா ஒரு புதினா சட்னி இப்படி தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ வெரைட்டி செஞ்சு கொடுங்க, பத்தவே பத்தாதுங்க. ஸோ அவங்களுக்காகவே நம்ம நிறைய திங்க் பண்ணி நிறைய விஷயங்கள் அல்லது நிறைய உணவு வகைகளை வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம சிம்பிள் தோசை மாவில் எப்படி தக்காளி தோசை செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த காலத்து குழந்தைகளை திருப்திப்படுத்துறதுக்காக நாமளும் இனிமேல் நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு வந்து செய்ய ஆரம்பிப்போம். வாங்க பார்க்கலாம் தக்காளி தோசை எப்படி செய்யறதுன்னு. முதல்ல தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு ரெண்டு நாட்டு தக்காளி எடுத்துக்கணும், நாட்டு தக்காளி இருந்தால் பெஸ்ட்டு, பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணாதீங்க, நாட்டு தக்காளி தான் நல்லா ருசியாக இருக்கும், அந்த புளிப்புச்சுவை இருக்கிறதுனால. நாலு வரமிளகாய், அதில் ரெண்டு காஷ்மீர் மிளகாயும் ரெண்டு வந்து சாதாரண மிளகாய், ஒரு 4 இன்ச் வந்து இஞ்சி, அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு. இஞ்சி வந்து குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிக்கணும். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாயும் நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி துண்டையும் சேர்க்கணும். இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்க்கணும். தக்காளி வந்து நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கியதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து சூடு தணிய வைக்கணும். சூடு தணிஞ்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இதை நல்லா அரைக்கணும். தக்காளி விழுது வந்து ரெடி ஆயிடுச்சு. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இந்த தக்காளி விழுதை வந்து தோசை மாவோட கலக்க போகிறோம். தோசை மாவு வந்து ஒரு 10 தோசை ஊற்றினா எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. நம்ம தக்காளி விழுது வந்து அதுக்கு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 10 தோசைக்கு மட்டும்தான் இந்த தக்காளி விழுது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாவோட இந்த தக்காளி விழுதை கலந்து நல்லா கலக்கிக்கணும். தோசை ஊற்றுற அளவுக்கு அந்த பதத்துக்கு வந்து நல்லா கலக்கிக்கணும். தேவையான மட்டும் கொஞ்சமாக லைட்டாக வந்து தண்ணி ஊற்றுங்க, நிறைய ஊற்றிடக்கூடாது.
இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு வந்து மாவை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம தோசை ஊற்ற போகிறோம். அடுப்பை நல்ல மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா எண்ணெயை தேய்ச்சிக்கணும் தோசைக்கல்லில். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை எடுத்து கரண்டியில் எடுத்து அப்படியே தோசை வார்க்கிற மாதிரி வார்க்க வேண்டியதான். நல்லா மெல்லிசாக ஊற்றணும், அப்போ தான் அந்த தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்க லைட்டாக இருக்க மாவு வந்து இந்த மாதிரி தோசைக்கண்ணி வச்சு லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டுணும். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா தோசை வந்து நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா மெல்லிஸாக இருக்கும். எண்ணெய் மேலே தேய்ச்சி விட்டிங்கன்னா இந்த மாதிரி தோசை ஊற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே வெந்ததுக்கப்புறம் அப்படியே சைடில் எல்லாம் எலும்பி அதுவாக வந்துடும். அப்புறம் எடுத்து அப்படியே பரிமாற வேண்டியதாங்க. இப்போ சூப்பராக வந்து தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. தக்காளி தோசை இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் நம்ம தோசையை வந்து வேக விட்டா போதும். சூப்பராக பார்த்தீங்களா, பேப்பர் மாதிரி ரெடி ஆயிடுச்சு நமக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தக்காளி இஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கனால உடம்புக்கு ரொம்ப சத்து இது. நீங்களும் வீட்டில் தான் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த தக்காளி தோசைக்கு தேங்காய் சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி இல்லாட்டின்னா கொத்தமல்லி சட்னி இறச்சி சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய வெப்சைட் அம்முகவி சமையல விசிட் பண்ணுங்கள். அதில் வந்து எவ்வளோ பேருக்கு சமைக்கிறதுனா எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கணுன்றதை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த உணவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.